யார் அப்படி சொன்னது சார்? தேர்தல் கடைசி நாள் பிரச்சாரம் வரைக்கும் அவங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருந்துச்சு? அப்புறம் தேர்தல் கடைசி நாள் பிரச்சாரம் வரைக்கும் ஜெயிப்போன்னு சொன்னாங்க. வாக்குப்பதிவு அன்னைக்கு வாக்கை செலுத்திட்டு வந்து வேட்பாளர் என்ன சொன்னார்? அதிமுகனுடைய வேட்பாளர் எவ்வளோ ஓட்டில் ஜெயிப்பேன்னாரு? இப்போ அது வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே தெரியலையா? இல்லை அதாவது தோல்விக்கான காரணங்களை ஏற்கனவே தேடிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து ரெண்டாந்தேதி வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்கள், நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அமைச்சர்கள்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ ரெண்டாந்தேதி வாக்கு இன்றைக்கி முடிந்தது. அவங்க நினைச்ச அளவுக்கான வாக்குகள் அவங்களுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு கிடைக்கல. அதனால் அந்த விரக்தியில் அது போன்ற கருத்துக்களை சொல்கிறாங்க. அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தேர்தல் நடந்துச்சுல்ல, அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தேர்தல் நடந்துச்சுல்ல. அப்போ அதை பற்றி என்ன சொல்ல போகிறாங்க அவங்க? இப்போ அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய மக்கள் அளித்திருக்கின்ற தீர்ப்பு என்பது தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இந்த 1.5 ஆண்டுகளில் தமிழக மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய மகத்தான சாதனை திட்டங்களுக்கு அங்கீகரிக்கக்கூடிய வகையில் மேலும் ஒரு மணிமகுடமாக நடைபெற்றிருக்கின்ற இடைத்தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த வெற்றி பயணம் என்பது வர இருக்கக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலுடைய தொடக்கம். எனவே நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் மகத்தான வெற்றியை பெறுவார்கள். அதற்கான தொடக்கம் தான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலுடைய முடிவு. ஒரு ஆடிட்டரை வச்சு அவர்கிட்ட கேளுங்க, இது என்ன கணக்குன்னு கேளுங்க. அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, ஒரு ஆடிட்டரை வச்சு அவரில் ஒரு ஆடிட்டரை வச்சு ஒரு பேலன்ஸ் ஷீட் ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள், இந்தந்த வகைகளில் அந்த இவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போகிற போக்கில் ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொல்லணுங்கிறதுக்காக, தோல்வியை மறைக்கிறதுக்காக அவங்களுக்கு உள்ள இருக்கிறவங்களை ஒரு மனக்குமுறில் வந்து இது போன்ற கருத்துக்களை சொல்கிறாங்க, அதையும் போய் ஒரு கேள்வியாக கேட்குறீங்களே பிரதர். நன்றி சார். உட்கட்சி பூசல் எங்கே இருக்கு? அவங்க சின்னம்லாம் வாங்கிட்டாங்க. சில பேர் நீங்களே கூட ஈரோட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்லாம் கேட்டாங்க, சின்னம் கிடச்சிருச்சு அதனால் என்ன ஆகும்னு கேட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் அதே ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலையும் அந்த சின்னத்தில் தான் அவங்க நின்னாங்க. அதற்கு பிறகு நடைபெற்று இருக்கின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் அந்த சின்னத்தில் தான் நின்னாங்க. அதற்கு பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் அந்த சின்னத்தில் தான் நின்னாங்க. கோயம்புத்தூர் மாநகராட்சி தேர்தலையும் அதே சின்னத்தில் தான் நின்னாங்க. ஏற்கனவே இருந்த சின்னம் தானே, அதனால் புதுசாக சின்னம் கிடச்சதுனால ஏதாவது வந்து அவங்களுக்கு பெரிய வாக்குகள் கிடைக்குமான்னு கேட்டாங்க. இப்போ தான் ரிசல்ட்டே வந்துருச்சு. அதனால் அவங்களுக்கான வாக்கு வங்கிகள் அவ்வளோதான். அதாவது ஒரு மக்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக கட்சியை வழி நடத்த வேண்டும். அந்த சூழல் அவங்கக்கிட்ட இல்லை. இப்போ சிலிண்டர் விலை நேற்று ஏறியிருக்கு, ஏறியிருக்குல்ல சார். ஏதாவது சம்மந்தமாக ஒரு கருத்துக்களை முன் வச்சாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ நீ கேட்டவர்கிட்ட அவர்கிட்ட கேட்டிருக்கலாம். அவர்கிட்ட வந்து இப்போ நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, பத்திரிகையாளர் சந்திச்சான்னு, சார் சிலிண்டர் விலை ஏறியிருக்கு, அது சம்மந்தமாக ஏதாவது அதிமுகவில் போராட்டம் நடத்துவீங்களான்னு கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்களுடைய நன்மைகளை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை, மக்களுடைய வருங்காலத்தினுடைய திட்டங்களை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. மக்கள் என்ன விரும்புகிறாங்கங்கிறது அவங்க நினைக்கிறதில்ல. அவங்களுக்கு தேவை யார் வந்து டெல்லியில் போட்டி போட்டு அடிமையாக இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய சூழல். ஏற்கனவே அடிமையாக இருந்தவங்க தானே, எப்படியெல்லாம் முட்டி போட்டாங்க, எப்படியெல்லாம் தவழ்ந்தாங்க, எப்படியெல்லாம் வந்து ஊர்ந்தாங்க, அந்த பதவியை கொடுத்தவங்களை பற்றி பின்னால் உட்காந்ததுக்கப்புறம் எப்படியெல்லாம் கேள்வி கேட்டாங்க, எப்படியெல்லாம் கருத்துக்கள் சொன்னாங்க. யாராவது ஒரு இடத்துல உண்மையாக இருக்கணும் சார், ஒன்று மக்களுக்கு உண்மையாக இருக்கணும், இல்லை அந்த பொறுப்புகளை கொடுத்தவங்களுக்கு ஒரு உண்மையாக நம்பிக்கையாக இருக்கணும். எந்த இடங்கள்லையும் உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் இல்லைன்னா எந்த காலத்துலையும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுதான் வந்து மக்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்காளர் பெருமக்கள் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அதிமுக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. அதனால் அந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நான் இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், நான் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முதலமைச்சர்களுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரமாக ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை மக்கள் வழங்கியிருக்கின்றார்கள். நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அது. இப்படி இருந்தாலும் கூட வந்து சட்டவிரோதம் என்பது ஒரு சில ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கலாம், முழுவதுமான அந்த சூழல்கள் அனைத்தும் சட்டவிரோதம் என்பது ஒரு தவறான கருத்தாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா தொழில் சார்ந்து இப்போ நீங்களே சில நேரங்கள் என்ன பண்ணுறீங்க, செங்கல் சூழல்கள் மூடப்பட்டதால் செங்கலினுடைய உற்பத்தி நிறுத்தப்பட்டிருக்கிறது, அதனால் விலை கூடிருச்சுன்னு சில நேரங்கள் நீங்களே நாளிதழ்களில் செய்தியும் வருது.
கூடுதல் விலை கொடுத்து செங்கல் வந்து கொள்முதல் செய்ய வேண்டிய சூழல் இருக்குன்னு சொல்லிட்டு அரசின் சார்பில் அதற்கான தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு எந்தெந்த இடங்கள் வந்து நீதிமன்றம் வந்து சுட்டி காட்டுகிறதோ அந்த இடங்களை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய இடங்களில் செங்கல் உற்பத்திக்கான பணிகளை தொடங்குவதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தகுந்த நடவடிக்கை எடுப்பதற்கு ஏற்கனவே அதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். விரைவில் அதற்கு நல்ல தீர்வு காணப்படும். இதெல்லாம் வந்து அனுமதி இல்லாமல் இருக்கோ அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அனுமதியோடு இருக்கக்கூடிய இடங்களுக்கு உரிய அவர்கள் வந்து வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு அறிவுறுத்தப்பட்டு உற்பத்திக்கான அந்த நிகழ்வை மாவட்ட நிர்வாகம் கண்டிப்பாக எடுக்கும். சார், சில நேரங்களில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நீலகிரி மாவட்டத்திலே இருக்குது வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு மின்சாரம் நீங்கள் ஒரு செய்தி போடுறீங்க. நான் பலமுறை உங்கள்கிட்டயே கேட்டிருக்கேன், நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் ஏதாவது ஒரு சாலையினுடைய ஓரங்கள்லையோ அல்லது சாலை நடுவே இருக்கக்கூடிய கோயில்கள் வந்து எடுக்கும்போது நீதிமன்ற உத்தரவு மாவட்ட ஆட்சியர் நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படிங்கிற இறுதிக்கட்டத்துக்கு போன பிறகு அதற்கான பணிகள் எடுக்கின்ற போல் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் எடுக்கிறாங்கிறதே செய்தியில் போடுறதில்ல. லைவ்லாம் வைக்கிறீங்க நிறையா தொலைக்காட்சி, அது மாதிரி நடவடிக்கைகள் இருக்கும்போது அது மாதிரி. இப்போ மின் இணைப்பு கிடைக்காதவங்க எந்த பகுதியில் குடியிருக்காங்க, அது வனத்துறைக்கு கட்டுப்பட்டதா இல்லை நீர்நிலைகளுக்கு கட்டுப்பட்டதா என்பதை பார்த்துட்டு செய்தி வெளியிட்டால் சரியாக இருக்கும். வருவாய்த்துறையினுடைய உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தால் 24 மணி நேரத்துக்குள்ளே மின் இணைப்பு கொடுப்பதற்கு மின்சார வாரியம் தயாராக இருக்குது. அதனால் அது போன்ற நிகழ்வுகள் இருக்கா நீங்கள் சரி பார்த்துட்டு அப்புறம் செய்திகள் வெளியிடுங்க. சார், ஆதார் அட்டை இருக்கலாம், வாக்காளர் அட்டை இருக்கலாம், வருவாய்த்துறையினுடைய ஆவணங்கள் வேணும். ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை மட்டுமே வந்து மின் இணைப்பு கொடுப்பதற்கான ஆவணங்கள் அல்ல, அது வேணும் இல்லை. நீங்கள் வருவாய்த்துறையினுடைய ஆவணங்கள் வேணும் இல்லை, அதுதான் கேட்குறேன் நான். அதை பார்த்துட்டு செய்தி வெளியிடுங்க. 20 வருஷம் கரண்ட் இல்லை, 40 வருஷம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உரிய ஆவணங்களோடு பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் மின் விநியோகம் வழங்குது தான் மின்சார வாரியத்தினுடைய பணிகள். அது சிறப்பாக செஞ்சிட்ருக்கு. ஏற்கனவே வரக்கூடிய நம்ம ஏப்ரல் மே மாதங்களுக்கான மின் விநியோகம் அந்த கோடை காலத்தில் கூடுதலாக ஏற்படுகின்ற தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக டெண்டர் கோரப்பட்டு இறுதி செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா எவ்வளோ 4200 மெகாவாட்டுக்கு மேலே கூடுதலாக நம்முடைய கோடை காலத்தை சமாளிப்பதற்காக தேவை ஏற்பட்டிருக்கு, அதுக்கான டெண்டர் கோரப்பட்டு இறுதி செய்யப்பட்டிருக்கு. அதனால் இந்த கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் மின் விநியோகத்தில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. தேவையான அளவிற்கான ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. மாநில முதலமைச்சர்கள் தொடர்ந்து அதை ஆய்வு செய்து முன்னேற்பாடுகளுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். ஏற்கனவே 6000 மெகாவாட் வந்து சோலார் உற்பத்திக்கான பூங்கா அமைப்பதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு டெண்டர் இப்போ தான் கோர போகிறோம். அதற்கான டெண்டர் கோர போகிறோம், 6000 மெகாவாட்டுக்கும் டெண்டர் கோர போகிறோம். டெண்டர் முடிந்த பிறகு மாநில முதலமைச்சர் எடுத்திருக்கிறனால அடிகள் நாட்டுகின்ற பணிகள் தொடங்க இருக்கின்றன. மின் இணைப்பு வந்து ஆதாரம் இணைக்கிறது, விவசாயிகள் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்பவும் சிரமப்படுறாங்க. நிறைய பேருக்கு இது மாதிரியான தகவல் என்ன சிரமங்கள், என்ன சிரமம் இணைக்கிறது வந்து பொது கிணறு இருக்கும், 3 பேர் கூட்டு கிணறு இருக்கும், இதில் எந்த இணைப்பு, யாருடைய ஆதார் கொடுக்கறது, இதில் நிறைய சிக்கல். இந்த இப்போ கடைசியாக நிறைய பெற்று இல்லையா 28ஆம் தேதி, அதற்கு முன்பு கால நீட்டிப்பு செய்த பொழுது மின்சார வாரியத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் நான் உட்காந்து பேசும்போது உங்களுக்கு சொன்னேன், ஈரோட்டிலிருந்து பேசும்போது நான் சொன்னேன், நான் அதாவது 1க்கும் மேற்பட்ட உரிமையாளர்கள், ஒரு நிலத்தினுடைய உரிமையாளர்கள் அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் கூட இருப்பாங்க, 4 பேர் கூட இருப்பாங்க, ஆனால் 1 பேரில் தான் வந்து ஏற்கனவே மின் இணைப்பு இருந்திருக்கும். இந்த 4 பேர்த்துடைய ஆதாரம் இணைக்கலாம். அதாவது 1க்கும் மேற்பட்ட உரிமையாளர்கள் இருந்தாலும் கூட, வீட்டினுடைய உரிமையாளர் இருந்தாலும் சரி இல்லை விவசாய நிலத்தினுடைய உரிமையாளர் இருந்தாலும் சரி, அவர்களுடைய 4 பேர்த்துடைய ஆதாரம் 5 பேர்த்துடைய ஆதாரின்னு இணைக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு இப்போ வந்து 99.7% முடிஞ்சிருச்சு, இன்னொரு 0.3% தான் பாக்கி இருக்குது. அதனால் அதுவும் வந்து 2-1 நாட்களில் அவங்களே முடிச்சிருவாங்க. அதனால் எந்த விதமான மின் இணைப்பினோடு ஆதாரம் இணைக்கக்கூடிய பணிகள் எந்த விதமான தொய்வும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. யார் வேணாலும் வந்து பெயர் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. வருவாய்த்துறை ஆவணங்களை கொடுத்தா உடனடியாக அவங்க பெயர் மாற்றிக்கலாம். ஏன்னா தாத்தா பேரில் இருந்திருக்கும் மின் இணைப்பு விவசாயத்தில், இல்லை அப்பா பேரில் இருந்திருக்கும், அல்லது நிலங்கள் வந்து இவங்க புதுசாக வாங்கியிருப்பாங்க, வேற ஒரு பேரில் மின் இணைப்பு இருந்திருக்கும், அதையும் மாற்றுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நிதிநிலை சம்பந்தமாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அதற்கான கேள்விகளை கேளுங்க. அதுதான் பட்ஜெட்டு, சட்டமன்றத்தில் தாக்கல் செய்கிறது தானே பட்ஜெட்டு. உங்களிடத்துல இப்பயே முன்கூட்டியே சொல்லிவிட்டு அதுக்கு பேர் பட்ஜெட் தாக்கல் அல்ல. நன்றி.